நம்ம இப்போ சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து 65 பவுடர். இதில் நம்ம தண்ணி மாதிரி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அதனால் பார்த்து ஊற்றுங்க. இட்லியை கட் பண்ணிக்கலாம். எப்பவும் இட்லியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் சாரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா செய்யுங்க. உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணவும் வரும், அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். நான் மொத்தம் 5 இட்லி எடுத்திருக்கேன். இதே போ சில்லி பெரட்டலோட பரட்டிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்போ நம்ம சில்லி இட்லிக்கான ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சில்லியை போட்டு பொரிச்செடுத்துடலாம். உடனே கை வைக்கக்கூடாது. 2 செகண்ட் வெந்ததுக்கு அப்புறமா கை வச்சிங்கன்னா உடையாமல் வரும் உங்களுக்கு. நான்வெஜ் பிரியப்பட்டு சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கும் இந்த டிஷ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம சில்லி இட்லியை வறுத்தரலாம். ஃபஸ்ட்டு சில்லி இட்லியில் கருவாப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம சில்லி ஃப்ரை சில்லி இட்லியை சேர்த்துக்கலாம். சும்மா சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். சில்லி இட்லி சில்லி இட்லி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வும் பண்ணிட்டோம். கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்.
leftover idli vechi eppadi pepper idli seiyalam appingiradha na senji kaatta poren konjama idli cut panni vechiruken vengayam pachai molaga oil pepper powder salt ivadum thevaipadum paarenga idli fry panni edukka oil na thevaikku erpa eduthiruken oil soodanadum idli fry panni eduthiralam oil soda adichu ipo namba idli potu porich eduthiralanga vaanga உடனே கரண்டியை உள்ள போட்டுறாதீங்க கொஞ்சம் செவக்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க திருப்பி போட்டா போதும் இல்லட்டினா எல்லாம் உடைஞ்சு போயிடும் இப்போ பெப்பர் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பேன் காந்திருச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவாட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க சாஃப்டாக இருக்கும் ஆனியன் இந்த மாதிரி கறிக்கலாம் கடுகு கருவாட்டு கடுகு சீரகம்லாம் சேர்க்க தேவையில்லை சும்மா டைரெக்டாக தேவையில்லை மனசாலே போதும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பார்க்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேஸை சிம்மில் வச்சு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க இட்லியில் இட்லிக்கும் தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ற சாப்பிட்டு சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் ஃப்ரை பண்ணலாம் இட்லி லேசாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பெப்பர் இட்லியோட மிக்ஸ் ஆகும் இட்லியும் சாஃப்டாக மாறும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு தனி ட்ரை ஆனதும் சர்வ் பண்ணிடுறோம் இப்போ நம்ம பொடி இட்லி செய்ய போகிறோம் கொஞ்சம் ஆயிலை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஆனியன் கொஞ்சம் கறிவே
Serve பண்ணலாம் ரெடி ஆயிடுச்சு